வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இது வெப்பவியல் பாடம் தொடர்பாக, ஹீட் தொடர்பான பார்ட் டூ வீடியோங்க. ஏற்கனவே பார்ட் ஒன்று போட்டிருந்தேன். மொத்தம் 76 கேள்விகள் இருக்குது, அதற்கான பதிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 29 கேள்வி பார்ட் ஒன்றில் சொல்லியிருந்தோம். 30வது கேள்வியிலிருந்து இன்றைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். ரொம்ப நேரம் வீணடிக்க வேணாம், நேரடியாக கேள்விகளுக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? முதல் கேள்வி, அதாவது 30வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்காற்று கடல் காற்று உருவாக காரணம் என்ன? அதாவது சீ பிரீஸ் அண்டு லேண்ட் பிரீஸ், சரிங்களா? லேண்ட் பிரீஸ் அண்டு சீ பிரீஸ், நிலக்காற்று கடல் காற்று, இந்த காற்றுகள் எல்லாம் உருவாவதற்கு என்ன காரணம், சரிங்களா? முதல்ல நம்ம இப்படி இந்த லேண்டையும் நீரையும் படமாக போட்டுக்கலாம், சரிங்களா? இதுதான் தண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க, கடல், சரிங்களா? இது வந்து கடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது பக்கத்தில் லேண்டு, சரிங்களா? இது வந்து நிலம், இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இது தண்ணீருங்க, இது கடல், இது நிலம் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? பகல் பொழுதில் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. பகல் பொழுதில் நிலம் ரொம்ப சூடாக இருக்கும், சரிங்களா? நிலம் வந்து ரொம்ப வெப்பமாக ஹீட்டாக இருக்கும், தண்ணி வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கும். அப்போ ரெண்டில் எது ஹீட்டாக இருக்கும்? பகல் பொழுதில் நிலம் ஹீட்டாக இருக்கும். அப்போ நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் இருக்கு இல்லைங்களா, நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வாயு மூலக்கூறுகள், அது என்ன பண்ணும்னா லேஸ் ஆகிடும் இல்லைங்களா. நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் லேஸ் ஆகிடும். லேஸ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும், மேல் நோக்கி போகும், சரிங்களா? அது மேல் நோக்கி போயிடும். இது மேல் நோக்கி போனதும் இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுமா, வேக்கம், இந்த இடத்துல ஒரு வேக்கம் உருவாகும். இந்த வேக்கமே இங்கே இருக்கக்கூடிய காற்று வந்து நிரப்ப வரும், சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய காற்று நிரப்ப வரும். இந்த காற்றுக்கு பேர் தான் சீ பிரீஸ், அதாவது கடல் காற்று, சரிங்களா? கடலில் இருந்து வீசுவதால் அதன் பெயர் கடல் காற்று, சீ பிரீஸ், சரிங்களா? இப்போ பகல் பொழுதில் வீசக்கூடிய காற்று எது அப்படின்னு கேட்டோம்னா கடல் காற்று. பகல் பொழுதில் நமக்கு வீசக்கூடிய காற்று எது? கடல் காற்று. சரி, இந்த காற்று வீசுவதற்கு எந்த விதி காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கன்வெக்ஷன் லா, சரிங்களா? ஹீட்டில் நம்ம பார்த்த அந்த மூன்று வகையான வெப்ப பரவல் முறையில் மூன்று வகையான டிரான்ஸ்மிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ஷன், அப்புறம் கன்வெக்ஷன், அப்புறம் ரேடியேஷன் இல்லைங்களா. அதில் செகண்ட் மெத்தடான கன்வெக்ஷன் மெத்தடில் தான் இப்போ காற்று வீசியது, சரிங்களா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் மேலே போச்சு இல்லைங்களா, லேசான மூலக்கூறுகள் மேலே போகிறதுங்கிறது எந்த விதியின் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கன்வெக்ஷன். ஸோ இந்த காற்று வீசுவதற்கு, நிலக்காற்றோ நீர்க்காற்றோ வீசுவதற்கு, நிலக்காற்றோ கடல் காற்றோ வீசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்வெக்ஷன். இதே இரவு பொழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதையே இரவு பொழுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இரவு பொழுதில் இரவு பொழுதுல இந்த ரெண்டுல எந்த காற்று, எந்த நிலம், நிலம் வெப்பமா இருக்கு, அதாவது லேண்ட் ஹீட்டா இருக்குமா வாட்டர் ஹீட்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் தான் ஹீட்டா இருக்கும் ஒப்பீட்டளவில். ஏன்னு கேட்டா இரவு பொழுதுல லேண்ட் ரொம்ப கூலிங் ஆகிடும், சரிங்களா? கூலிங் ஆயிடுச்சுன்னா ஒப்பி கம்பேர் பண்ணோம்னா நீர் காற்று, நீரை ஒட்டி இருக்கு, நீர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நீர் தான் வெப்பமாக இருக்கும், இது வெப்பம் குறைவாக இருக்கும். அப்ப நீரை ஒட்டி இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் என்ன பண்ணும், லேஸ் ஆகிடும். இது லேஸ் ஆனதும் இது என்ன பண்ணும், மேல போயிடும், சரிங்களா? அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வேக்கம் உருவாகும், அதை நிரப்புறதுக்காக இங்க இருக்கக்கூடிய காற்று அந்த இடத்துக்குள்ள நுழையும், சரிங்களா? இப்ப இதுக்கு பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட் பிரீஸ், அதாவது நிலக்காற்று. அப்ப சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் இந்த ரெண்டுக்குமே எது காரணம், வெப்பச்சலனம், அதாவது கன்வெக்ஷன் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது தொடர்பாக கேள்வி, இந்த கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது தொடர்பாக வித்தியாசமான கேள்விகள் என்ன கேட்டாலும் நம்ம சொல்லிடலாம். நமக்கு இரவில் வீசும் காற்று எது அப்படின்னு கேட்பாங்க, நிலக்காற்று, சரிங்களா? நிலக்காற்று. பகலில் வீசும் காற்று எது, கடல் காற்று, சரிங்களா? கடல் காற்று மற்றும் நிலக்காற்று வீசுவதற்கு காரணமான விதி எது, கன்வெக்ஷன், சரிங்களா? இன்னும் இதில் நிறைய கேள்விகள் உருவாகலாம், சரிங்களா? நிலக்காற்று வீசுவதற்கு காரணம் கடல் பகுதியில் வாயு மூலக்கூறுகள் லேசாவதே காரணம் அப்படின்னு சொன்னால் ஆம், சரிங்களா? இப்படியா இதில் ரீசனிங் கொஸ்டினா, அதாவது ட்ரூ, அதாவது கேட்குறாங்க இல்லையா,
கூற்றும் காரணமும், சரிங்களா, கூற்றும் காரணமும் சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த டைப்ல நிறைய கேள்விகள் இதை வச்சு உருவாக்க முடியும். ஆக மொத்தம் நம்ம இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அதற்கான பதிலை நம்மளால சொல்லிட முடியும், சரிங்களா. இது 30வது கேள்வி. அடுத்து பாருங்க 31வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளிர்சாதன பெட்டியில் பயன்படும் விதி எது, சரிங்களா. குளிர்சாதன பெட்டி அப்படின்னா ஃப்ரிட்ஜ், வேற ஒன்றும் இல்லை. குளிர்சாதன பெட்டி அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஒரு குளிர்சாதன பெட்டியில் பயன்படும் விதி என்ன ஆகுது, வெப்பச்சலன முறை, சரிங்களா. இப்ப பாருங்க இந்த இடத்துல இருக்கும், மேல உள்ள காற்று கூலிங் ஆகும், சரிங்களா. மேல உள்ள காற்று கூலிங் ஆச்சுன்னா மேல மட்டும் தானே கூலிங்கா இருக்கணும், ஆனா கீழ்பகுதியும் கூலிங்கா தான் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மேல உள்ள காற்று கூலிங் ஆனதும் இங்க இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் கூலிங் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க, கனம் ஆயிடும், சரிங்களா, வெயிட் ஆயிடும். ஹீட் ஆயிடுச்சுன்னா லேஸ் ஆயிடும், சரிங்களா. ஹீட் ஆச்சுன்னா ஒரு மூலக்கூறு ஹீட் ஆச்சுன்னா லேஸ் ஆயிடும், கூல் ஆயிடுச்சுன்னா கனமாயிரும், சரிங்களா. அப்ப இங்க இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறு கனமாயிரும், கனமானா அது எங்க போகும், கீழே வந்துடும், சரிங்களா. இப்படி அது கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இது கீழ் நோக்கி வந்ததால இங்க இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள், அதாவது கேஸ் மாலிகூல்ஸ், சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு வேற வழி இல்லை, அது மேல் நோக்கி போகும், சரிங்களா. அப்ப ஒட்டுமொத்தமா ஃப்ரிட்ஜ் முழுக்க கூலிங் வந்துடும். அப்ப இதுக்கு இதற்கு எந்த விதி உதவியது அப்படின்னு பார்த்தோம்னா, கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா என்ன, மூலக்கூறுகள் இடம் பெயர்தல் தான் கன்வெக்ஷன், சரிங்களா. மூலக்கூறுகள் இடம் பெயர்ந்தால் கன்வெக்ஷன். கண்டக்ஷன்ன்றது என்னது, மூலக்கூறுகள் அதிர்வுற்று வெப்பத்தை கடத்தினால் அது பேரு கண்டக்ஷன், சரிங்களா. ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னது, மூலக்கூறுகளினுடைய உதவி இல்லாமலே வெப்பம் பரவ, அலையாக வெப்பம் பரவும் முறைக்கு தான் ரேடியேஷன் அப்படிங்கிறது பேர். நம்ம அடுத்த கேள்வி அநேகமாக அது வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இதே மாதிரியான ஒரு கேள்வி தான், வெப்பமான காற்று புகைப்போக்கியின் வழியே வெளியேற காரணம் என்ன. புகைப்போக்கி அப்படின்னா சிம்னி, வீட்டில் சிம்னி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அடுப்புக்கு மேலே ஒரு சிம்னி வச்சுருப்போம், புகையெல்லாம் வெளியேற காரணம், சரிங்களா. அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கான விதி என்ன அப்படின்றது கேள்வி, சரிங்களா. இதுதான் சிம்னி அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. இதுதான் சிம்னி அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த வழியா தான் காற்று வெளியே போகுது. அடுப்பை நெருக்கும், சரிங்களா, நெருப்பை இப்படி எரியும். இங்க இருக்கக்கூடிய வெப்பமான காற்று எப்படி மேல போகுது அப்படிங்கன்னு கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த இடத்துல இப்ப அடுப்பு எரியறதுனால இங்க இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், லேஸ் ஆகிடும், சரிங்களா. இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இங்க இருக்கக்கூடிய புகை இந்த பக்கம் சைட்லயும் வரலாம் இல்லைங்களா, ஆனா அப்படி வராது, சரிங்களா, மேலதான் போகும். ஏன் மேல போகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல்ஸ் ஹீட் ஆனதும் என்ன ஆகும், லேஸ் ஆகிடும். லேஸ் ஆனால் அது எப்படி போகும், மேல் நோக்கி தான் போகும், சரிங்களா. இடது பக்கம் வலது பக்கம்லாம் அதால போக முடியாது, மேல் நோக்கி தான் போகும். அப்ப இது மேல் நோக்கி போயிடும். நமக்கு என்ன கேள்வினா, கரெக்டாக புகை வந்து சரியா புகை சிம்னி வழியாவே போகணும்னு என்ன அவசியம் இருக்கு, நான் இந்த வழியா தான் போவேன், எனக்கு இது கட்டி வச்சிருக்காங்க, எனக்குன்னு போறதுக்கு வச்ச வழி இதுதான், நான் இதுல தான் போவேன், அது என்ன வேண்டிக்கிட்டு போகுதான்னா அப்படி கிடையாது, சரிங்களா. நேரா அதற்கு நேரா அடுப்பை வச்சிருப்போம், அங்க இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல் வெப்பம் ஆச்சுன்னா அது லேஸ் ஆயிடும், லேஸ் ஆச்சுன்னா அது மேல் நோக்கி தான் போகும், சைட்ல எல்லாம் வராது. அப்ப நேரா புகைப்போக்கியின் வழியா அந்த கேஸ் வெளியேறிடும், சரிங்களா. அப்ப இதற்கு எந்த விதி உதவுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் கன்வெக்ஷன் மெத்தட்ல தான் புகைப்போக்கின் வழியா புகை வெளியேறியது, சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை எது, சரிங்களா. மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை எது, இது 33வது கேள்வி, சரிங்களா. மூலக்கூறுகளினுடைய உண்மையான இயக்கத்தால், சரிங்களா. மொத்தம் மூணு மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், சரிங்களா, மூணாவது ரேடியேஷன், மூணாவது ரேடியேஷன்,
இப்படி மூணு மெத்தட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கண்டக்ஷன் அப்படின்றது என்ன? ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறு மீது அதிர்ந்த ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலை வைப்ரேட் பண்ணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் வைப்ரேட் ஆகும், அதனால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்த மாலிக்யூலும் வைப்ரேட் ஆகும். அப்படியே வைப்ரேஷன் பக்கத்து மாலிக்யூல்ஸுக்கு போய் கடைசி வரைக்கும் போகும். இந்த மெத்தடு பேர் கண்டக்ஷன். கண்டக்டிங்லேயே இருக்கும், சரிங்களா? தொடர்பிலேயே இருக்கும், சரிங்களா? அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க, அந்த தொடர்பிலேயே, மாலிக்யூலோட தொடர்பினாலேயே இந்த வெப்ப பரவல் முறை இருக்கும். இதுதான் கண்டக்ஷன், அதாவது வெப்ப கடத்தல், சரிங்களா? வெப்பத்தை மட்டும் கடத்தி விட்டுரும், அதனால தான் தமிழ்ல வெப்ப கடத்தல் அப்படின்னு பேர் வச்சாங்க. இங்க பாருங்க, இது பேர் கன்வெக்ஷன், சரிங்களா? இது வெப்பத்தை கடத்தி விடாது. இது என்ன பண்ணும்? வெப்பமான மூலக்கூறு இடம் நகரும், சரிங்களா? ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும், அங்க வெப்பம் இல்லாத மூலக்கூறு இந்த பக்கம் வந்துடும். ஆக வெப்ப சலனம், சரிங்களா? அந்த மூலக்கூறுகள் இடம்பெயர்வதால் ஒரு சலனம் ஏற்படும் பாருங்க, அதனாலதான் அதற்கு வெப்ப சலனம்னு பேர் வச்சாங்க, கன்வெக்ஷன் மெத்தட், சரிங்களா? மூலக்கூறுகள் இடம்பெயர்வதால் இந்த வெப்பம் பரவும், சரிங்களா? மூணாவது பாருங்க, ரேடியேஷன். அதுக்கு மாலிகூல்ஸோட உதவியே தேவைப்படாது, அலை வடிவத்தில் நேராக வெப்பம் வந்து சேர்ந்துடும், சரிங்களா? இப்ப கேள்வி என்ன பாருங்க, மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை எது அப்படிங்கிறது. கன்வெக்ஷன் மெத்தட்ல தான் மூலக்கூறுகளினுடைய உண்மையான இயக்கத்தால். இங்க உண்மையான இயக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, இடம்பெயர்தல் அப்படிங்கிறது பொருள். உண்மையான இயக்கம் அப்படின்னா இடம்பெயர்தலை குறிக்கிறாங்க, சரிங்களா? அப்ப இடம்பெயர்ச்சி மூலமா வெப்பம் பரவும் முறை எது? கன்வெக்ஷன் மெத்தடு, சரிங்களா? வெப்பச்சலன முறை. அடுத்த கேள்வி 34வது கேள்வி பாருங்க, வெப்பச்சலனத்தை எவ்வாறு அறியலாம், சரிங்களா? How to find out convection method, சரிங்களா? கன்வெக்ஷன் நடைபெறுவதை நம்ம எப்படி கண்டறியலாம், சரிங்களா? இதுதான் கேள்வி, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்படி ஒரு பாத்திரம் இருக்கு, இதுல நீர் இருக்கு, சரிங்களா? இதுல நீர் இருக்கு, அடுப்பு கீழே பத்த வச்சிருக்கோம், சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படின்னு ஒரு படிகம், சரிங்களா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு படிகம், சரிங்களா? அதை இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னாக்க அது என்ன ஆகும்? இப்ப இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் எல்லாம் லேசாகி மேலே போகும், இல்லைங்களா? அப்படி போகும்போது அதோட இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைஞ்சு அந்த ஏர் மாலிகூல்ஸ் மேலே போறத நம்மளால பார்க்க முடியும், சரிங்களா? இந்த ஏர் மாலிகூல்ஸ் இப்படி மேலே போறத நம்மளால பார்க்க முடியும். எப்படின்னா, இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைஞ்சு அதோட ஒட்டிக்கும், சரிங்களா? ஒட்டி அந்த மூலக்கூறுகள் மேலே போகும்போது இதுவும் அப்படியே மேலே போகும், சரிங்களா? பொட்டாசியம் என்ன கலரில் போகும் அப்படின்னு கேட்டால் பர்பிள் ப்ளூ, சரிங்களா? பர்பிள் ப்ளூ கலர், பர்பிள் ப்ளூ கலரில் ஊதா நிறத்தில் அது மேலே போகும், சரிங்களா? இதை உணர முடியும். இதன் மூலமாக நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதன் மூலமாக நம் வெப்பச்சலனத்தை உணரலாம், சரிங்களா? அடுத்து 35வது கேள்வி, பருப்பொருளின் உதவியின்றி வெப்பம் பரவும் முறை எது? பருப்பொருளின் உதவியின்றி வெப்பம் பரவும் முறை இது, அதாவது சப்ஸ்டன்ஸோட ஹெல்ப் இல்லாமல் எந்த முறையில் ஹீட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது, சரிங்களா? ஹீட்டு டிரான்ஸ்மிஷன் சப்ஸ்டன்ஸோட ஹெல்ப்பே இல்லாமல் எந்த சிஸ்டத்தில் நடக்குது அப்படிங்கிறது கேள்வி, சரிங்களா? நம்ம தான் அந்த மூன்று வகையான டிரான்ஸ்மிஷன் நமக்கு தெரியும். அந்த மூணு வகையான டிரான்ஸ்மிஷனை மட்டும் மறந்துடாதீங்க, வெப்பங்கிற பாடமே அதுதான், சரிங்களா? அந்த மூன்று வகையான டிரான்ஸ்மிஷன் தான் ஹீட்டுங்கிற பாடமே, சரிங்களா? அதனால அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. அந்த மூணு முறை இருக்குல்ல, கன்வெக்ஷன் ரேடியேஷன், சரிங்களா? ரேடியேஷன். இப்ப இந்த மூணு முறையில நம்ம தான் தெரியும், இதை வந்து வைப்ரேட்னால போகுது, இது வந்து இடம்பெயர்தலால் போகுது, இந்த ரேடியேஷன் மட்டும்
மூலப்பொருட்களுடைய உதவியே இல்லாமல் நேரடியாக அலைகளாக வந்துடும். எந்த அலைகளாக வரும், எந்த அலைகளாக வரும்னா ஒரு மின்காந்த அலையோடு அதை ஒப்பிடலாம். சரிங்களா, மின்காந்த அலைகள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மின்காந்த அலைகளோடு அதை ஒப்பிடலாம். சரிங்களா, ஒளியினுடைய வேகம், லைட்டினுடைய வேகம் இருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு கிடையாது, லைட்டு, லைட்டோட வேகம் இருக்கு பாருங்க, 3 × 10⁻⁸ மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வேகத்தில் இந்த வெப்பம் டிரான்ஸ்மிட் ஆகும். சரிங்களா, இது பேர் தான் ரேடியேஷன் முறை. இது பரவுறதுக்கு சப்ஸ்டன்ஸோட உதவி தேவையில்லை, பருப்பொருளுடைய உதவி தேவையில்லை, மூலக்கூறுகளின் உதவி தேவையில்லை, மாலிக்யூல்ஸோட ஹெல்ப் தேவையில்லை. சரிங்களா, இப்போ உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து வேக்கம்லேயே பரவும், வேக்கம்னா வெற்றிடம், வெற்றிடத்திலேயே பரவக்கூடிய முறை ரேடியேஷன் மெத்தட். சரிங்களா, அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியேஷன் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் 36வது கேள்வி, நெருப்புக்கு அருகில் நிற்கும்போது நாம் வெப்பத்தினை உணர்கிறோம், இதில் இடம்பெற்றுள்ள வெப்ப பரிமாற்ற முறை எது? சரிங்களா, அதாவது ரேடியேஷனை நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சிருப்போம், அது வேக்கம்ல தான் பரவும் அப்படின்னு புரிஞ்சிருப்போம், அது தவறு. அது வேக்கம்லையும் பரவுமே தவிர வேக்கம்ல தான் பரவும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, இப்ப ஒரு அடுப்பு, இதான் அடுப்புன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இதுல நெருப்பு இப்படி எரியுது, இதுல நெருப்பு எரியுது, இது பக்கத்துல நம்ம நிக்கிறோம், நம்மளால இந்த வெப்பத்தை உணர முடியும், நம்மளால இந்த வெப்பத்தை உணர முடியும். சரிங்களா, இன்னும் கூட சமமாக வரைஞ்சிக்கலாம். இதுதான் அடுப்பு, இந்த அடுப்புலேருந்து வெப்பம் இப்படி மேலே வருது, இந்த வெப்பத்தை நம்மளால் உணர முடியுமா? உணர முடியும். சரிங்களா, அப்போ இதில் என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய மெத்தட் ரேடியேஷன் மெத்தட். சரிங்களா, வெப்ப கதிர்வீச்சு முறையில் தான் நம்ம வெப்பத்தை உணர்கிறோம். ஏன் இதில் கண்டக்ஷன் மெத்தட் இல்லையா அப்படின்னா, இதில் கண்டக்ஷன் மெத்தட் இல்லை. சரிங்களா, கண்டக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா அதுவே ரொம்ப ஸ்லோவான மெத்தட். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெப்பம் பரவும், அடுப்பை பற்ற வச்சதுமே நம்ம வெப்பத்தை உணர்வோம். சரிங்களா, அவ்வளோ வேகமாகலாம் கண்டக்ஷன் மெத்தட் இருக்காது, அது ரொம்பவும் மெதுவான முறை. எப்படி ஒரு இரும்பு கம்பியை ஒரு முனையில் நெருப்பு வச்சோம்னா, நெருப்பில் காட்டினோம்னா அடுத்த முனைக்கு வெப்பம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? சரிங்களா, அந்த மாதிரி மெதுவாக தான் அது வரும், ரொம்பவும் ஸ்லோ மெத்தட் அது கண்டக்ஷன். சரிங்களா, வெப்பச்சலன முறையில் அப்போ வெப்பம் வராதா அப்படின்னா, வெப்பச்சலன முறையில் அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் மேலே தான் போகும், ஏர் மாலிக்யூல்ஸ் மேல் நோக்கி தான் போகும், ஏன்னா லேஸ் ஆகிடுச்சுன்னா அது மேல் நோக்கி போகும். சரிங்களா, இப்படி சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த முறையில் தான் இங்கே வெப்பம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு முறை, வெப்ப கதிர்வீச்சு முறை. சரிங்களா, வெப்ப கதிர்வீச்சு முறை தான் ரொம்பவும் இருப்பதிலேயே வேகமான முறை. சரிங்களா, சீக்கிரம் வெப்பம் வந்துடும், நம்ம பற்ற வச்சதுமே, நெருப்பை பற்ற வச்சதுமே நம்ம அந்த ஹீட்டை உணர முடியும், அது என்னன்னா கதிர்வீச்சு முறை. சரிங்களா, இது பரவுவதற்கு ஊடகத்தினுடைய அதாவது சப்ஸ்டன்ஸோட ஹெல்ப் தேவையில்லை. சரிங்களா, அதாவது மாலிக்யூல்ஸோட ஹெல்ப் தேவையில்லை, எதனுடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அது நேராக வந்துடும், ஏன்னா அலைகளாக வரும். சரிங்களா, அலைகளாக வந்து நேராக வந்துடும். அப்போ இது வெற்றிடத்திலும் பரவும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் வெற்றிடத்தில் தான் பரவும் அப்படின்னு நினச்சோம்னா அது தப்பு, வெற்றிடத்தில் தான் பரவும் இல்லை, காற்று இருக்கக்கூடிய இடத்திலும் அது வரும். சரிங்களா, ஆனால் காற்றின் உதவி இல்லாமல் வரும். சரிங்களா, காற்று இருக்கக்கூடிய இடத்திலும் வரும், ஆனால் காற்றினுடைய உதவி இல்லாமல் வரும். இந்த இங்கே இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸோட உதவி இல்லாமல் ரேடியேஷன் முறையில் நம்ம வெப்பத்தை உணர்வோம். சரிங்களா, அடுத்து 37வது கேள்வி, சமையல் பாத்திரங்களில் ஏன் கருப்பு வண்ணம் பூசுகிறோம்? சமையல் பாத்திரம் பார்த்தீங்கன்னா கருப்பு வண்ணம் பூசியிருப்போம், சமையல் பாத்திரங்களில் கருப்பு வண்ணம் பூசியிருக்கோம், ஏன் பூசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம். சரிங்களா, பொதுவாகவே கருப்பு நிறம், டார்க் கலர்ஸு, அதிலும் குறிப்பாக பிளாக் கலர். சரிங்களா, பிளாக் கலருடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பத்தை உட்கிரகிக்கும், வெப்பத்தை உட்கிரகிக்கும், அதாவது அப்சர்வ் பண்ணும். சரிங்களா, அப்சர்வ் பண்ணிக்கும். சரிங்களா, வெப்ப கதிர்வீச்சலை வாங்கி உள்ளே வச்சுக்கும். சரிங்களா, வெப்ப கதிர்வீச்சை வாங்கி அதை வெப்ப ஆற்றலாக உள்ளே வச்சுக்கும். சரிங்களா, இது பேர் தான், இதனால தான் பாத்திரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னா கருப்பு வண்ணம் பூசுகிறோம். சரிங்களா, பாத்திரங்கள் பார்ப்போம், வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பாத்திரத்தில் கீழெல்லாம்
கருப்பு வண்ணம் பூசியிருப்போம். ஏன் அப்படின்னா கீழே நெருப்பு எரியும் போது அதில் இருக்கக்கூடிய வெப்ப கதிர்வீச்சை வாங்கி உள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் கருப்பு வண்ணம் பூசுகிறோம். கருப்பு வண்ணத்துக்கு அந்த இயல்பு உண்டு, அதாவது வெப்ப கதிர்வீச்சை வாங்கி உள்ளே வச்சுக்கிற இயல்பு உண்டு, சரிங்களா? அதனால கருப்பு வண்ணத்தை பூசுகிறோம், சரிங்களா? இன்னொன்றும் பாருங்கள், அந்த கருப்பு கலர் இருக்குல்ல பாத்திரத்துக்கு கீழே கருப்பு நிறம் இருக்கும், அது ஷைனிங்காக இருக்கா அப்படின்னு பாருங்கள், ஷைனிங்காக இருக்காது, சரிங்களா? சொர சொரன்னு தான் இருக்கும். ஏன் அப்படி ரஃப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலுவலுன்னு இருக்கக்கூடிய பலபலன்னு இருக்கக்கூடிய ஒன்று ரேடியேஷனை எதிரொலிச்சிடும், சரிங்களா? எதிர அனுப்பிச்சிடும். ஆனால் சொர சொரன்னு ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒன்று ரேடியேஷனை வாங்கி உள்ளே வச்சுக்கும். அதனால தான் கீழே கருப்பு பெயிண்ட்டுமே ரஃப்பாக இருக்குமே தவிர வலுவலுன்னு இருக்காது, சரிங்களா? ஸ்மூத்தாக இருக்காது, நல்லா வலுவலுன்னு தான் இருக்குமே தவிர ஷைனிங்காக இருக்காது, சரிங்களா? அப்போ பிளாக் கலர் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, பிளாக் கலர் ரேடியேஷனை என்ன பண்ணும், வாங்கி உள்ளே வச்சுக்கும், சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டு தான் ஒயிட் கலர், சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி அதுதான், கோடை காலங்களில் நாம் ஏன் வெண்மை நிற உடைகளை உடுத்துகிறோம்? கோடை காலங்களில் ஏன் நாம் வெண்மை நிற உடைகளை உடுத்துகிறோம்னா, வெள்ளை நிறம் எப்பயுமே ரேடியேஷனை எதிரொலிக்கும், கருப்பு போல வாங்கி வச்சுக்காது. வெள்ளையும் ஒயிட்டும், மன்னிக்கணும், ஒயிட்டும் பிளாக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், சரிங்களா? ஒயிட்டும் பிளாக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். பிளாக் வாங்கி உள்ள வச்சுக்கும், ஒயிட்டு அதை எதிரொலிக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், கோடை காலங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளை நிற உடைகள் அதிகமாக அணிவோம். ஏன் அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு வரும்போது அதை எதிரொலிப்பதற்காக, சரிங்களா? ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தோம்னா வரக்கூடிய வெப்ப கதிர்வீச்சை ரேடியேஷனை இந்த ஒயிட் கலர் ஷர்ட் என்ன பண்ணும், எதிரொலிச்சு உள்வாங்காமல் எதிரொலிச்சு அனுப்பிவிடும், சரிங்களா? அதனால தான் நாம் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக போடுறோம், சரிங்களா? இது என்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப கதிர்வீச்சு முறை, அதாவது ரேடியேஷன் மெத்தட், சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், நாம் 39வது கேள்வி, வெப்ப கதிர்வீச்சை எந்த வெப்பநிலையில் நம்மால் பார்க்க இயலும்? வெப்ப கதிர்வீச்சை எந்த வெப்பநிலையில் நம்மால் பார்க்க இயலும், சரிங்களா? வெப்ப கதிர்வீச்சு எந்த நிலையில் வரும் அப்படின்னா, ஜீரோ கெல்வின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தண்ணியே இருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்கு, ஜீரோ கெல்வின் இருக்கும் போதே, இது ஓகே இல்லை, ஜீரோ, சரிங்களா? ஜீரோ கெல்வின், ஜீரோ கெல்வின் இருக்கும் போதே ஒரு பொருள் ரேடியேஷனை வெளியேற்ற தொடங்கிடும். அது அந்த பொருளில் ரேடியேஷன் இருக்கும் ஜீரோ கெல்வின் இருக்கும்போது. இது டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னு வைங்க, -273 டிகிரி செல்சியஸ், சரிங்களா? -273 டிகிரி செல்சியஸ்லேயே ஒரு பொருள் இங்கே இருக்குன்னா அதை ரேடியேஷனை வெளிக்காட்ட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஆனால் அந்த ரேடியேஷனை நம்மளால் பார்க்க முடியாது. அப்படியே இந்த இதோட வெப்பத்தை கூட்டிக்கிட்டே வர்றீங்க, சரிங்களா? ஜீரோ டிகிரி செல்சியஸ் வருது, சரிங்களா? அப்பயாச்சும் அதனோட ரேடியேஷனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நீரினுடைய கொதிநிலை, சரிங்களா, 100 டிகிரி செல்சியஸ் வருது, அப்பயாச்சும் நம்மளால அந்த ரேடியேஷனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்படியா போய் 500 டிகிரி செல்சியஸ் வருதுல்ல, 500 டிகிரி செல்சியஸ், சரிங்களா? இந்த 500 டிகிரி செல்சியஸ் வரும்போது அப்போ நம்மளால் ரேடியேஷனை கண்ணால் பார்க்க முடியும். இங்கேருந்தே ரேடியேஷன் வந்துடும், சரிங்களா? அதாவது -273 டிகிரி செல்சியஸ்லேயே ரேடியேஷன் ஒரு பொருள்ல இருந்து வெளிவர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஆனால் அது எவ்வளோ கூலிங்கான பொருள்னு யோசிச்சு பாருங்கள், -273 டிகிரி, சரிங்களா? அந்த பொருள்லேயே ரேடியேஷன் இருக்கும், ஆனால் அதை நம்மளால் உணர முடியாது. அப்படியே பார்க்குறோம், 0 டிகிரிலையும் முடியாது, 100 டிகிரிலையும் முடியாது. 500 டிகிரி வரும்போது நம்மளால் ரேடியேஷனை கண்ணால் பார்க்க முடியும், சரிங்களா? என்ன கலரில் அது வெளியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மங்கிய சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மங்கிய சிவப்பு நிறத்தில், சரிங்களா? முதல்ல அந்த கலரை பார்க்கலாம். இன்னும் ஹீட் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது ஆரஞ்சு நிறமாக மாறும். இன்னும் ஹீட் அதிகமாகுது அப்படின்னா அது எல்லோவாக மாறும், சரிங்களா? இன்னும் ஹீட் அதிகமாகுது அப்படின்னா அது ஒயிட் ஆகிடும், அதுதான் கடைசி, சரிங்களா? ஒயிட் கலரில் ரேடியேஷனை பார்க்க முடியும், சரிங்களா? இந்த கலர்கள் எல்லாம் எப்படி சார் நினைவை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கலரை ரொம்ப சுலபமாக நினைவை வச்சுக்கலாம். முதல்ல ரெட்டு வரும், அப்புறம் ஆரஞ்சு வரும், அதுக்கப்புறம் எல்லோ வரும், அதுக்கப்புறம் ஒயிட் வரும், சரிங்களா? சும்மா சிம்பிளா ராய் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ராய் ஒயிட், சரிங்களா? ராய்னா ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கடைசியில் ஒயிட்டு, சரிங்களா? ரெட், ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், கடைசியாக ஒயிட்டில் போய் நின்றோம். இப்படி தான் நம்ம
இந்த நிறங்கள்ல தான் நம்ம ரேடியேஷனை பார்க்க முடியும் 500 டிகிரி செல்சியஸுக்கு அடுத்து அதுக்கப்புறமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. விமானங்களின் புறப்பரப்பு ஏன் பளபளப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது? விமானங்களின் புறப்பரப்பு ஏன் பளபளப்பாக அமைக்கப்பட்டிருக்கு? இது சூரியன். சரிங்களா, இங்க வந்து விமானம் பறக்குதுன்னு வச்சுக்கலாம். விமானம் எப்படி வரையுதுன்னு தெரியல. சரி, இதான் விமானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் விமானம். இங்க இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணும், தன்னோட ரேடியேஷனை இங்க அனுப்பும். சரிங்களா, அப்ப இந்த விமானத்துக்கு என்ன ஆபத்து இருக்கு, இந்த ரேடியேஷன்னால அந்த விமானம் சூடாகிறதுக்கு வெப்பமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த விமானத்துல என்ன பண்றாங்க, இதனுடைய மேற்பரப்பு, இந்த ரெக்கையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய மேற்பரப்பை ரொம்ப ஷைனிங்காக வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதை ரொம்ப ஷைனிங்காக வச்சுருப்பாங்க. நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம் ஷைனிங் சர்ஃபேஸ். சரிங்களா, நல்லா ஷைன் ஆகக்கூடிய ஒரு சர்ஃபேஸு ரேடியேஷனை எதிரொலிக்கும். சரிங்களா, ரஃப்பான சர்ஃபேஸு ரேடியேஷனை உள்வாங்கி வச்சுக்கும். இப்போ இங்கே என்ன சர்ஃபேஸ் இருக்குது, ஷைனிங் சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து போகக்கூடிய ரேடியேஷன் என்ன ஆகும்னா எதிரொலிக்கப்படும். எதிரொலிச்சிருச்சுன்னா இது தன் வெப்ப உயர்விலிருந்து இந்த விமானம் பாதுகாக்கப்படும். அதனால தான் எப்பயுமே விமானத்துடைய மேல் பகுதி, சரிங்களா, அதனுடைய சர்ஃபேஸு ஷைனிங்காக இருக்கிறது மாதிரி பார்த்துப்பாங்க. அதாவது இந்த ரெக்கை, விமானத்தில் 2 ரெக்கை இருக்கும், அதை ஒட்டி ஜன்னல் அமையக்கூடிய பயணிகள் அதை நல்லாவே பார்க்க முடியும். பகல் நேரத்தில் விமானம் மேலே போனதுக்கப்புறம் அந்த ரெக்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைன் ஆகும், சூரிய ஒளி பட்டு ஷைன் ஆகும். அதை நம்மளால் பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஷைன் ஆகும். சரிங்களா, ஏன்னா வெப்பத்தை எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கேள்வி பாருங்க, 41வது கேள்வி. விறகு அடுப்பு எரியும் போது எவ்வகையில் வெப்பம் பரவுகிறது? விறகு அடுப்பு, விறகு அடுப்பு எரியும் போது எவ்வகையில் வெப்பம் பரவுகிறது? சரிங்களா, விறகு அடுப்பு எரியுது, இங்க ஒரு பாத்திரம் இருக்கு. சரிங்களா, இங்க என்னென்ன வகையான வெப்ப பரவல் முறை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 3 வகையான வெப்ப பரவல் முறையும் இருக்கு. 3 வகை, கண்டக்ஷன் மெத்தட் இருக்கு, கன்வெக்ஷன் மெத்தட் இருக்கு, ரேடியேஷன் மெத்தட் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். சரிங்களா, இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். இதுல என்னென்ன மெத்தட்லாம் வருது பாருங்க. இப்ப விறகு அடுப்பு எரியுது. சரிங்களா, எரிஞ்சதும் முதல்ல எது வெப்பமாகும், பாத்திரம் தான் வெப்பமாகும். சரிங்களா, முதல்ல பாத்திரம் வெப்பமாகும், அந்த பாத்திரத்திலிருந்து அப்புறமா வெப்பம் தண்ணிக்கு போகும். சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் மூலக்கூறுகள் லேசானதால அது மேலே போகும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெப்பச்சலன முறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னுவோம். இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் இல்லை வாட்டர் மாலிகூல்ஸ். சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய லிக்யூடு மாலிகூல்ஸ் என்ன ஆகும்னா மேலே போகும். சரிங்களா, மேலே போகும், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய மாலிகூல் கீழே வரும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெப்பச்சலன முறை அப்படின்னுவோம். அப்போ வெப்பச்சலன முறை இங்கே இருக்கு. ரெண்டாவது, முதல்ல பாத்திரம் தான் வெப்பமாச்சு, முதல்ல அந்தோட பாத்திரம் தான் ஹீட் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் தண்ணி ஹீட் ஆச்சு. அப்போ இந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணிக்கு ஹீட் போச்சு இல்லை, அந்த மெத்தட் என்னன்னு கேட்டால் அது வெப்பச்சலன முறை கிடையாது, அது கண்டக்ஷன் மெத்தட். அது வந்து கன்வெக்ஷன் மெத்தட் கிடையாது, கண்டக்ஷன் மெத்தட். அதாவது வெப்ப கடத்தல் முறை. பாத்திரத்தோட மூலக்கூறுகள் அதிர்வடைந்து அந்த அதிர்வை தண்ணீருக்கு கடத்தி தான் அது வெப்பமாகுது. சரிங்களா, பாத்திரம் டு தண்ணிக்கு போகிற மெத்தட் வந்து கண்டக்ஷன் மெத்தடு, தண்ணிக்குள்ளேயே வெப்பம் இடமாறுவதற்கு பேர் கன்வெக்ஷன் மெத்தட். அப்போ 2 மெத்தட் அங்கே வந்துருச்சுங்களா. 3வது மெத்தட், நம்ம வெப்பத்தை உணர்வோம். இது என்ன முறை, இது ரேடியேஷன் மெத்தட். சரிங்களா, அப்போ அடுப்பு எரியும் போது, விறகு அடுப்பு எரியும் போது நம்ம என்னென்ன மெத்தடெல்லாம் அங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான வெப்ப கடத்தல் முறையும், ஹீட் டிரான்ஸ்மிஷன், 3 டைப் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்மிஷனும் அந்த இடத்துல நடக்குது. சரிங்களா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், 3 டைப்புமே அங்கே நடக்குது. அடுத்த கேள்வி இது, 41வது கேள்வி இது முடிஞ்சது. 42வது கேள்வி பார்த்தீங்கன்னா,
டெம்பரேச்சர் பாடத்துக்குள்ளே போகுது, வெப்பநிலை, சரிங்களா? அது ஒரு தனியாக அதை தொடங்கினோம்னா தான் அது நல்லா சிறப்பாக இருக்கும். எனவே இந்த அளவில் இதோட முடிச்சிருவோம், சரிங்களா? வெப்பநிலை, அதுக்கப்புறம் வந்து வெப்பநிலை மானிகள்லாம் இருக்குது பாருங்கள், அதை தனி வீடியோவாக போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு விஷயத்தையும் அடுத்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். இதோட 41 கேள்வி முடிஞ்சிருக்குங்க, 76 கேள்வியில் 41 முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள கேள்விகள்லாம் அடுத்த வீடியோவில், அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.